ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை பெல் தமிழ். இன்னும் இந்த சைட் சீன் செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறத பற்றினா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, userTesting.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு ஸ்டெப் கொடுக்குறாங்க. மூணு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அவங்கள எலிஜிபிலிட்டியா அப்படின்னு உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக அவங்க உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அப்ரூவ் ஆகிட்டு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த சைட்டில் நம்ம வந்து பணம் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த யூசர் டெஸ்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 8, 7, 10 இதெல்லாம் இருந்தால் போதுமானது. நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா X10.7 ஆர் ஹையர் அது இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 600 MBPS ரேம் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கணும். ப்ரௌசர் வந்து குரோமியம், ஃபயர்ஃபாக்ஸ், குரோமியம் எச் இதில் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்லோடிங் ஸ்பீடு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 3.0 MBPS இருக்கணும், 5 MBPS ஸ்பீடு வந்து இருக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட இமெயில் ஐடி, பர்சனல் மெயில் ஐடியை வந்து இவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணோம். ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல அந்த கீழே ஒரு கண்டக்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த டிக்கை கொடுத்து விட்டு ஐ ஹவ் ரீட் த அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அதை டிக்கை அடிச்சு விட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இவங்க ஒரு மெயில் கொடுப்பாங்க. இப்போ உங்கள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் டெஸ்ட் ஒன்று வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வாழ்த்துக்கள் சொல்லி உங்களை வந்து கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில வீடியோஸ் வந்து நமக்கு கைடன்ஸ்க்காக கொடுப்பாங்க. அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கிளியர் பிக்சராகலாம் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதுக்கான சில வீடியோஸ் வந்து இருக்கும், அதை கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்கள் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், எந்த மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ கூட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி பேசணும், எப்படி அந்த டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோ வீடியோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக கைடன்ஸ் வந்து அதில் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 பெர்மிஷனை வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மைக்ரோஃபோனை வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷனும், உங்களோட விண்டோஸ் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்க்ரீனை வந்து அவங்க டெஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதுக்கான 2 பெர்மிஷனையும் வந்து நீங்கள் அலோவ் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மைக்ரோஃபோன் செக் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஐ எம் ரெடி டு திங்க் அவுட் லவுட் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லி அவங்களுக்கு அது கேட்டுருச்சு அப்படின்னா ஓகே யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விண்டோவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஐ மீன் 2 டேப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டேப் என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரௌசர்லேயே பேக் சைடு இன்னொரு, அதாவது அடிஷ்னலாக இன்னொரு டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற வெப்சைட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது மாதிரி 2 டேப் யூஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் இவர் மாதிரி 2 ஸ்க்ரீன் வச்சிருக்கீங்க, 2 மானிட்டர் வச்சு அப்பாட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இது தேவைப்படாது. இந்த செட்டப்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் யூ ஆர் ரெடி டு ஸ்டார்ட் அவர் ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 3 ரிமைண்டர் கொடுப்பாங்க. அந்த 3 ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸை அமைதியாக சாந்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சுற்றி இருக்கிற பிளேஸ் வந்து குவைட்டாக இருக்கணும், ஏன்னா அவங்க உங்களை ஹியர் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு நாய்ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் யுவர் அன்வான்ட் திங்ஸ், ஏதாவது நீங்கள் காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது ஸ்க்ரீனில் வந்து தெரியாத மாதிரி அதெல்லாம் ஹைட் பண்ணிக்கிங்க, மூட வேண்டியதெல்லாம் முடிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக் த்ரூ லவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப சத்தமாக பேசணும், நல்லா கேட்குற மாதிரி பேசுங்க, உங்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எங்களால் கேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு விண்டோக்குள்ளே வந்துடும். அந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கும், உங்களோட வீடியோ வந்து அவங்க கேப்சர் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உங்களோட வாய்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் ஒரு 3 டாஸ்க் கொடுப்பாங்க. 3 டாஸ்க் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரு வெப்சைட் ஒன்று கொடுத்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அதில் கேட்குற கேள்விகளுக்கு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்பீக் பண்ணணும், இங்கிலீஷில் புரிகிற மாதிரி ஸ்பீக் பண்ணணும்.
பண்ணும். என்னது இங்கிலீஷில் பேசணுமா அப்படின்னு சொல்லி சாக்காதீங்க. நம்மளோட டப்பாட்டக்கர் இங்கிலீஷில் வச்சு அந்த அப்பாட்டக்கர் இங்கிலீஷ்காரன் நம்ம வந்து சமாளிக்க முடியும். நம்ம பேசுறது எஸ் கைஸ் அவனுக்கு புரிஞ்சால் போதும். ஏன்னா அவன் விற்கிற பொருள் வந்து எல்லாத்தையும் ரீச் ஆகணும் அப்படிங்கிற கட்டி எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அவன் கருத்து எடுப்பான். ஸோ அந்த லெவலில் நம்ம இருந்தாலே போதும். ஸோ அப்படியே பேசி விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த சைடு இப்போ காமிச்சிட்டு இருக்கிற இந்த சைட்ல வந்து தான் உங்களை அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஏர் அண்ட் ஸ்பேஸ் மியூசியம் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து ஓபன் பண்ண சொல்லி இதுக்குள்ள ஒரு சில ட்விஸ்டிங்லாம் கேள்வியெல்லாம் கேட்பான், பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெல்டன் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டெஸ்ட் முடிஞ்சுது, உங்கள் டெஸ்ட்டை நாங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம், ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயிலை போட்டுவிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் பீன் அக்செப்டட் ஆஸ் அ டெஸ்டிங் பார்ட்டிசிபென்ட் ஃபார் யூசர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வரும், வந்திருக்கும். அந்த மெயிலை பார்த்துட்டு ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் இனி கோடிகள் வந்து என் மேலே கொட்ட கொட்டும் கொட்டும் அப்படின்னா கொட்டும். பட் அதுக்கு நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணும், ஒர்க் அவுட் நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுல இது உங்க மைண்ட் வச்சு ஒர்க் அவுட் பண்றது. ஓகே, அபார்ட் ஃப்ரம் ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கண்டெடுக்குள்ள திரும்பி வருவோம். இப்போ நம்ம சமாளிக்கப்படுறோம் அப்படின்னா எவ்வளவு சமாளிக்கப்படுறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இது வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 15 to 20 minutes டெஸ்க்டாப் டெஸ்ட் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $10 தராங்க, ஓகேங்களா. இல்ல அது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 5 to 7 minutes டெஸ்க்டாப் டெஸ்ட் வீடியோ இருக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா $4 அப்படின்னா $4 அது தராங்க. மூணாவது வந்து இவங்க வந்து உங்களுக்கு லைவ் கான்வர்சேஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்து தராங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா $30 ஆமாங்க, $30 இல்லைங்க $30 தராங்க. $60 $90 $120 $120 அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா $1 $1 $1 தராங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஓகே, இப்ப நம்ம சம்பாதிச்ச காசு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டாலர்ல தான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நினைக்கிறாங்க. நம்மளும் ஒத்த கால நினைமோ வாங்கி வச்சுக்குவோம். நீங்க எத்தனை பேர் எவ்வளவு வாங்கிருக்கீங்க நினைக்கிறேன் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க பிஆர்.